அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த வீடியோவில் அநீதியை பற்றி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யாராவது உங்களுடைய சகோதரர்களுக்கு அநீதி எதுவும் இழைச்சிருந்தா இந்த உலகத்திலேயே பேசி உங்களை நீங்கள் விடுவிச்சுக்கோங்க அப்படின்னு. ஏன்னா மறுமை நாளில் வந்து நம்ம செஞ்ச அநீதிக்கு ஈட்டு தொகையாக கொடுக்கறதுக்கு பொற்காசோ வெள்ளி காசோ இருக்காது. அப்போ வந்து யாராவது பிற மனிதர்களுக்கு அநீதி இழைச்சிருந்தா அதுக்கு ஈடாக அநீதி இழைச்சவருடைய நன்மையை எடுத்து அநீதிக்குள்ளானவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கொடுத்துருவான். சப்போஸ் இவங்கள்ட்ட அநீதி இழைச்சவர்கிட்ட எந்த நன்மையுமே இல்லைன்னா அநீதிக்குள்ளான நபருடைய பாவங்கள்லேருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதோடய விகிதாச்சாரப்படி அநீதி செஞ்சவங்க மேலே சுமத்திடுவான். ஸோ இந்த நிலைமை ஏற்படுறதுக்கு முன்னாடி இம்மையிலேயே நீங்கள் சமரசம் செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இடையில அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. ஸோ நம்ம எவ்வளோ நன்மைகள் சேர்த்துருக்கோன்னு நமக்கே தெரியாது. ஸோ யாருக்காவது அநீதி இழைச்சிருக்கோன்னு நமக்கே தெரிஞ்சிருந்தால் அதை இந்த உலகத்திலே பேசி தீர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா நமக்கு மறுமை தான் முக்கியம், மறுமை தான் நிரந்தரமான வாழ்க்கை. இந்த சொற்பமான இம்மை உலகத்தோடைய வரட்டு கௌரவத்தால் நம்ம மறுமையில் வந்து கஷ்டப்பட்டுறக்கூடாது. ஸோ நமக்கு எதுவும் நம்ம யாருக்கும் அநீதி இழைச்சிருக்கோன்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதை இங்கே பேசி அதை சமரசம் செஞ்சுக்கணும். அநீதிக்கான கணக்கு வழக்கெலாம் எங்கே நடக்கும்னா, இறை நம்பிக்கையாளர்கள் வந்து நரகத்தோட பாலத்திலிருந்து தப்பி வருவாங்க. அதாவது சொர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் இடையில ஒரு பாலத்தில் வந்து அவங்க தடுத்து நிறுத்தி வைக்கப்படுவார்கள். அங்கே வந்து உலகத்தில் வாழும்போது நடந்த அநீதிகளுக்கு சிலரிடமிருந்து சிலர் கணக்கு தீர்த்து கொள்வாங்க. இறுதியில் அவர்கள் மாசு நீங்கி தூய்மையாகி விடும்போது சொர்க்கத்தில் நுழைய அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படும் அப்படின்னு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. சொர்க்கத்துக்குள்ளே போகணுன்னாலே அங்கே அநீதி நடந்ததுக்கான கணக்கு வழக்கெலாம் தீர்த்ததுக்கு அப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இந்த ஹதீஸ் புகாரியில் வருது. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, யார் ஒரு அங்குலம் அளவு நிலத்தை வந்து அநியாயமாக கைப்பற்றிக்கிறாங்களோ அவங்களுக்கு மறுமையில் அவருடைய கழுத்தில் அந்த நிலத்தின் மேற்பகுதியில் இருந்து ஏழு பூமிகள் நடந்து சென்றால் எவ்வளோ தூரம் இருக்குமோ அந்த பகுதியில் மாலையாக மாட்டப்படும் அப்படின்னு. நிலத்து விஷயத்தில், சொத்து விஷயத்தில் தான் இப்போ மோஸ்ட்லி அநியாயம் நடக்கும். ஸோ அதில் நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நமக்கு வந்து ஒரு அங்குலம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, நம்ம யாருக்கும் அநியாயமாக நம்ம அந்த ஒரு அங்குலத்தை எடுத்துடக்கூடாது. ஏன்னா அதற்கான கேள்வி கணக்கு மறுமை நாளில் நமக்கு இருக்குது. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த அநீதி மறுமையினால் பல இருள்களாக காட்சி தரும் அப்படின்னு. மேலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அநீதி இழைக்கப்பட்டவரின் சாபத்திற்கு அஞ்சுங்கள் அப்படின்னு. ஏன்னா அதற்கும் அல்லாஹுக்கும் இடையே எந்த திரையும் இல்லை அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ யாராவது அநீதிக்குள்ளாக்கப்பட்டவங்க நமக்கு எதிராக சாபம் விட்டாலோ துவா செஞ்சாலோ அது இன்ஷால்லா நிறைவேறிடும். ஸோ நம்ம யாருக்கும் அநீதி இழைக்காமல் இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ஒரு முஸ்லீம் எப்படி இருப்பாங்கன்னு, ஒரு முஸ்லீம் வந்து இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரர், அவருக்கு அநீதி இழைக்க மாட்டார், அவரை பிறரது அநீதிக்கு ஆளாகும்படி கைவிட்டு விடவும் மாட்டார் அப்படின்னு. ஸோ ஒரு முஸ்லீம்னா நம்ம யாருக்கும் வந்து அநீதி இழைக்கவும் கூடாது, அவங்கள வந்து அநீதிக்கு ஆளாகும்படி நம்ம கைவிட்டு விடவும் கூடாது. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யார் தன்னுடைய சகோதரனுடைய தேவையை நிறைவு செய்வதில் ஈடுபட்டு இருக்கிறாங்களோ அவங்களுடைய தேவையை நிறைவு செய்கிறதுல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஈடுபட்டு இருக்கிறான். யார் வந்து ஒரு முஸ்லீமின் ஒரு துன்பத்தை நீக்கிக்கிறாரோ அவரை விட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா மறுமை நாளின் துன்பங்களில் ஒரு துன்பத்தை நீக்குகிறான் அப்படின்னு. மேலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, எவர் ஒரு முஸ்லீமின் குறைகளை மறைக்கிறாரோ அவருடைய குறைகளை மறுமை நாளில் அல்லாஹ் மறைக்கிறான் அப்படின்னு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யும்படி கட்டளையிட்ட ஏழு விஷயத்தில் ஒரு விஷயம் என்னென்னா, அநீதி இழைக்கப்பட்டவருக்கு உதவுவது. நம்ம வந்து யாராவது நமக்கு தெரிஞ்ச அநீதிக்குள்ளாயிருக்காங்கன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணணும். இந்த அநீதியை யாருக்கும் இழைச்சிடாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.